ரூபிக்ஸ் நேயர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். அதாவது இன்றைக்கி ரூபிக்ஸ் சார்பில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரூபிக்ஸ் தயாரிப்பில் வந்து இன்றைக்கி ஒரு நான்சி அப்படிங்கிற ஒரு குறும்படம் வந்து வெளியிடப்பட்டது. கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட இது வந்து எல்லா துறையை எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் இருந்து எல்லா கேட்டகரியிலிருந்தும் எல்லா காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளெல்லாம் கலந்துட்டாங்க. இதில் அவர்கள் முன்னணியில் வந்து இது வெளியிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறும்படம் இந்த என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்சி யார் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த குறும்படத்தில் சொல்கிற மெசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஹெல்மெட் அணைகிறது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பார்க்கப்படுது. இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான விடைகள் என்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரி, நான்சி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை வந்து தயாரித்து இயக்குனது வந்து எடிட்டர் அண்ட் சீப் ரூபிக்ஸ் லலித் ஜூட் அவர்கள் தான் இதை பண்ணியிருக்கிறாரு. இது கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இதுக்கு அவருக்கு வந்து நினைவு பரிசு வழங்கினார். அதே சமயம் வந்து ரூபிக்ஸ் சார்பாகவும் லலித் ஜூட் அவர்கள் கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணனுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். குடும்பத்தினுடைய டைரக்டர் லலித் ஜூட் வந்து ஒரு பத்திரிகையாளர், டிவி ஜேர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் இப்போ யூடியூப் ஜேர்னலிஸ்ட். ஸோ காவல்துறை செயல்பாடுகளில் பல வருடங்களாக அறிந்தவர், காவல்துறை அதிகாரிகளுடன் மிக நெருக்கமாக அவருடைய பணிகள் பற்றி முழுமையாக தெரிந்தவர். அந்த வகையில் இந்த நான்சி குறும்படம் ஹெல்மெட் அணிவதனுடைய முக்கியத்துவத்தை தத்ரூபமாக உணர்ச்சி பூர்வமாக அந்த செய்தியை எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த குறும்படம் அமைந்திருக்கின்றது. பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க? வெயிட், எல்லாம் அந்த மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுமா? வா. என்னப்பா? அவருக்கு கோவை மாநகர காவல்துறை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த குறும்படத்தில் நடித்த நடிகர்கள் அவர்களுக்கும் கோவை மாநகர காவல்துறை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாநகர காவல்துறை சார்பாக படத்தினுடைய டைரக்டருக்கு இந்த நினைவு பரிசு வழங்குகின்றோம். ரூபிக்ஸ் சார்பாக கோயம்புத்தூர் கமிஷனருக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. நான்சி குறும்படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொன்ன கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன், இது போன்ற குறும்படங்கள் அடிக்கடி தயாரித்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சி
கோவை மாநகரில் போக்குவரத்து தொடர்பான ஒரு விழிப்புணர்வு குறும்படம் வெளியிடக்கூடிய விழா. இன்னைக்கு தமிழக அரசினுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று விபத்துக்களை கட்டுப்படுத்துவது, விபத்துக்களை தடுப்பது, விபத்துக்கள் நடப்பதற்கான காரணங்கள், அதேபோல் விபத்து நடந்துவிட்டால் அதில் காயப்படக்கூடியவர்களுடைய அந்த காயத்தினுடைய தாக்கத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பையும் குறைப்பது தடுப்பது தான் இன்றைக்கு மிகப்பெரிய நோக்கமாகவும் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருந்து வருகின்றது. இதில் இந்த விபத்துக்களை தடுப்பதற்கும் காயங்களை தடுப்பதற்கும் ஒரு பக்கம் காவல்துறை வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தாலும் இன்னொரு பக்கம் விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். விழிப்புணர்வு என்பது இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். முக்கியமாக இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதே போல் சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதே போல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் இருக்குது, குறும்படங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இது மாதிரி பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். இந்த அதில் முக்கியமான ஒன்று குறும்படங்கள் மூலமாக, ஏன்னா குறும்படங்கள் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு மெசேஜை ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படி பஞ்ச் டயலாக் மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஏன்னா இன்றைக்கி அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிட்டு வருது, நிறைய நேரம் வந்து மக்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கான பொறுமையை குறைஞ்சிட்டு வருது. அதனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் அதில் ஒரு சின்ன ஸ்டோரி அதோடு சேர்ந்த மெசேஜ் கொடுக்கறது ஒரு பெரிய சவாலான விஷயம். பட் அதை நம்ம சிறப்பாக செஞ்சிட்டோம்னா அதன் மூலமாக இருக்கக்கூடிய தாக்கம் இம்பேக்ட் வந்து நல்ல நிறைய மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த குறும்படம் நான்சி அப்படிங்கிற குறும்படம் வந்து பெரும்பாலான விபத்துக்களில் இறப்பு ஏற்படுவது என்பது இருசக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் அணியாததால் ஏற்படுகின்றது. நான்கு சக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்கும் சீட் பெல்ட் அணியாததால் ஏற்படுகின்றது. இந்த முக்கியமான ஒரு சப்ஜெக்டை எடுத்து நம்முடைய இந்த குறும்படத்தினுடைய டைரக்டர் ஜூட், லியோ ஜூட் டைரக்டர், அவர் தான் அந்த படத்தினுடைய குறும்படத்தினுடைய டைரக்டர். அவர் இது ரொம்ப சிரமப்பட்டு நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கவங்கெல்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி நல்ல தொழில்நுட்பத்தோடு இந்த ஷார்ட் ஃபிலிம் தயாரிச்சிருக்கிறாரு, டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இது கோவை மாநகரத்தில் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இது பயனுள்ளதாக இருக்கும். சொல்லப்போனால் சப்டைட்டில் போட்டோம்னா என்டையர் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் நமக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஜூலியன், ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் இருக்கா சார்? லாஸ்ட் வீக் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜுவல்லரி ஷாப்ல 200 சவரன் நகை அடிச்சாங்களா சார்? அந்த அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்க சார். கோவையில்
ஒரு முக்கியமான சாலை சந்திப்பில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ம் ம்